हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल एवरीथिंग विल चेंज नान अनिता फ्रेंड्स इनकी नम्बर पाकपो वीडियो सूपरान वंडेक्काय कारकुळंबु एप्पडी वांग वीडियो कुल्ला पापोम ना वंडेक्काय ना वाश् पण्णि कट पण्णि एडुत्तु वच्चिरुक्केन अदे मारी रेंडे तक्काळि एडुत्तिरुक्केन रेंडे मीडियम आनियन कट पण्णि एडुत्तु वच्चिरुक्केन पेरिय आनियन तान कुट्टि कुट्टिया कट पण्णि एडुत्तु वच्चिरुक्केन இந்த தக்காளி நம்ம மிக்ஸி ஜார்ல அடிச்சு தான் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ண போறோம் நெக்ஸ்ட் மசாலாவை பத்தி பார்க்கலாம் கொஞ்சமா புளியை வந்து கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா மிளகாய் தூள் மல்லி தூள் எடுத்துர்க்கேன் வெந்தயம் எடுத்துர்க்கேன் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துர்க்கேன் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துர்க்கேன் கடுகு எடுத்துர்க்கேன் மஞ்சள் தூள் எடுத்துர்க்கேன் அப்புறம் குழம்பு மசாலா கொஞ்சமா எடுத்துர்க்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி pan வெச்சுக்கலாம் pan சூடானது oil ஊத்தலாம் ஒரு 3 ஸ்பூன் oil மாதிரி சேர்த்துக்கோங்க oil நல்லா சூடாகறதோ நாம கட் பண்ணி வெச்சிருக்கிற வெண்டைக்காயை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் அந்த oil லே நம்ம நெஸ்ட் தாளிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில அந்த வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க நீங்க வெண்டைக்காய் போடும்போது வெண்டைக்காயில தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகும்போது வெண்டைக்காய் எடுத்து வெச்சிரலாம் நெஸ்ட் அதே oil ல நாம ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி கடுகு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி அரை டீஸ்பூன் மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம நெஸ்ட் இது கூட ஆனியன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிரலாம் இது கரிஞ்சி போகாம வெந்தயம் எல்லாம் கரிஞ்சி போகாம நல்லா வதக்கி எடுத்துருங்க பாருங்க பிரவுன் கலர் ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு ஆனியனை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிரலாம் ஆனியன் வந்து நல்லா பிரவுன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறலாம் உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அதே மாதிரி கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கறேன் ஆனியன் வதங்கற டைம்ல நம்ம வந்து இந்த தக்காளியை மிக்ஸி ஜார்ல அடிச்சு எடுத்துக்கலாம் ஆனியன் வதங்கனது இந்த தக்காளி நம்ம அதுல சேர்த்து வதக்கப் போறோம் இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த மாதிரி நீங்க மிக்ஸில பேஸ்ட் பண்ணி அடிச்சு ஊத்திக்கிட்டேனா உங்களுக்கு சீக்கிரமா தக்காளி வதங்கிடும் அதே மாதிரி நமக்கு குழம்பு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க அது கலர் சேஞ்ச் ஆயிருக்கு தக்காளியோட அந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு இந்த டைம்ல நம்ம இது கூட நெக்ஸ்ட் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி மஞ்சள் தூள் ஆட் பண்றேன் அப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் மாதிரி நான் ரெட் chili பவுடர் ஆட் பண்றேன் குட்டி ஸ்பூன் தான் நான் எடுத்துர்க்கேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி மல்லி தூள் எடுத்துக்கறேன் அப்புறமா நீங்க எல்லாரும் வீட்லயே இருக்கிற நம்மளோட குழம்பு மசாலா எல்லாரும் பவுடர் பண்ணி வெச்சிருப்பீங்க அந்த மசாலால இருந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க அது கறிய கூடாது ஆனா அதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம இதெல்லாம் வதக்கிடலாம் இதல மசாலாலாம் போடும்போது நீங்க மீடியம் ஃப்ளேம் இல்லனா லோ ஃப்ளேம்ல வெச்சு வதக்குங்க அப்பதான் அது நமக்கு கரிஞ்சி போகாம இருக்கும் இப்ப பாருங்க நமக்கு வந்தது மசாலா வந்து நல்ல dry ஆகி அதல இருந்து லைட்டா போக வர மாதிரி இருக்கும் அந்த டைம்ல நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி இது கூட ஊத்திரலாம் நீங்க புளி தண்ணி எல்லாம் உங்களோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க சிலவங்க ரொம்ப புளிப்பு சாப்பிடுவாங்க சிலவங்க வந்து புளிப்பு கம்மியா எடுத்துப்பாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்தி இத நல்லா கொதிக்க விட்டுறலாம் தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சு புளி கொஞ்சம் தண்ணி நல்லா வத்தின பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வெச்சிருக்கிற வெண்டைக்காய் இது கூட ஆட் பண்ண போறோம் பாருங்க நமக்கு தண்ணி நல்லா வத்திடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம ஃப்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்து வெச்சு அந்த வெண்டைக்காய் இது கூட ஆட் பண்ணிடுங்க வெண்டைக்காய் நல்லா கொதிச்சிட்டே இருக்கிற டைம்ல நமக்கு இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் வந்து அரைச்சு எடுத்துறலாம் நீங்க தேங்காய் பிடிக்காதனா நீங்க இத நல்லா கொதிக்க வெச்சு எடுத்துறலாம் இப்போ நான் வந்து இது கூட கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் மாதிரி தேங்காய் சின்ன வெங்காயம் கொஞ்சமா சீரகம் பூண்டு எடுத்துர்க்கேன் இதெல்லாம்மே மிக்ஸில போட்டு நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துருங்க இந்த பேஸ்ட் வந்து நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ண போறோம் இது வந்து நமக்கு ரொம்ப டேஸ்டா கொடுக்கும் நீங்க வந்து தேங்காய் பிடிக்காதனா நீங்க இத ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அரைப்பு சேர்த்துட்டேனா நமக்கு ரொம்ப வாசமா டேஸ்டியா இருக்கும் இப்போ நம்ம அந்த அரைச்ச தேங்காவை நம்ம இந்த குழம்புல சேர்த்துறலாம் சேர்த்த பிறகு நீங்க தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி இதில ஆட் பண்ணிக்கலாம் அந்த பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஆட் பண்ணிக்கோங்க இது இப்போ ஒரு நல்ல 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் फ्रेंड्स நம்ம குழம்பு க்ளோஸ் பண்ணி வெச்சி 10 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்த்துக்கலாம் பாருங்க சூப்பரா
அரைப்பெல்லாம் நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. எல்லாமே சைட்லெல்லாம் எண்ணெய் லைட்டாக மிதந்து வந்திருக்கு. அதனால் நம்ம இது லைட்டாக கலரை விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குழம்பு க்ளோஸ் பண்ணி வச்சு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிருக்கு. மேலே எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து வந்திருக்கு. வெண்டைக்காயோட வாசம் ரொம்ப சூப்பராக வருது. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஒரு வெண்டைக்காய் காரக்குழம்பு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒன் டைம் நீங்கள் இதே மாடலில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.